டிவி இணையர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இணையரார் திரு நம்பி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் நாடு முழுவதும் ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் அமல்படுத்தப்படும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே குடும்ப அட்டை வச்சிருக்கக்கூடியவங்க வந்து எந்த மாநிலத்தில் வேணுமானாலும் இனிமேல் ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு ஒரு பன்னிரெண்டு மாநிலங்களில் பரிக்சாத்தமாக ஆரம்பிக்கப்பட்டு இப்போ நாடு முழுவதும் அமல் செய்யப்பட இருக்கிறது இதில் இந்த அரசாங்கத்தை எதுக்கு பாராட்டணும்னா பாமர மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டமாக இருக்கிறது அதனால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும்போது நான் ரேஷன் கார்டை வாங்கினோம்னா நான் தமிழகத்துலேருந்து ஒரு சா போகிறேன் அங்கே இருக்கிற வியோவை பார்த்து அங்கே இருக்கிற தாசில்தாரை பார்த்து அங்கே இருக்கிற நான் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கு லெபோரியஸ் ஒர்க் அந்த ஒர்க்கு அந்த ஊரில் யாருமே எனக்கு தெரியாது நான் ஒரு ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும் அதுக்கு நான் இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் எவ்வளவு அதெல்லாம் ஒரு தனி கதையாக இருக்கும் ஆனால் நாடு முழுக்க நாம் வேறு வேறு வேலைகளுக்காக சுற்றி கொண்டு இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் வடநாட்டுக்காரர்கள் எத்தனையோ பேர் இங்கே வந்து குடிபெயர்ந்துருக்கிறாங்க லேபர்ஸு அவங்க எங்கே போவாங்க அவங்களும் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க தானே அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ இடத்துல இன்றைக்கி வெளி மாநிலத்தில் இருக்காங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு என்ன வழி அதனால் இது ஒரு நல்ல திட்டம் நல்ல என்விசேஜ் பண்ணி இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது அதாவது காமன்மேனுக்காக இதுக்காக முதல் பாராட்டு ரெண்டாவது இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன போய் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்தால் ரேஷனை எடுத்து விடுவார்கள் இது முதலாளித்துவ அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அது இல்லாமல் ரேஷன் கார்டை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டை நான் அப்போ என்ன அர்த்தம்னா இனிமேல் ரேஷனில் நீங்கள் திருட முடியாது ஏற்கனவே நேரடியாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்தாச்சு அதில் உள்ள திருட்டு தெரிஞ்சு போச்சு இப்போ ரேஷன்லேயும் நீங்கள் அதிகமான திருட்டு வர்ற இடத்துல ரேஷனில் தான் அதுவும் விட்டு போகணும் அரசாங்கம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கு இது பாராட்டுக்கள் எதிர்ப்பு வந்து கொண்டு தான் இருக்கும் அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும் அதுக்காக தலைவணங்கணும்னு அவசியம் இல்லை எத்தனை போராட்டங்களை எதிர்கட்சிகள் நடத்தினாலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து திரும்பப் பெற மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தெரிவிச்சிருக்காரு உத்தரப்பிரதேசம் அதோட தலைநகர் லக்னோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதை பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா வங்கதேசத்தில் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் வந்து முப்பது சதவீதம் இருந்ததாகவும் பாகிஸ்தானில் இருபத்தி மூன்று சதவீதம் இருந்ததாகவும் இது முறையே இப்போ ஏழு சதவீதம் மூன்று சதவீதமாக குறைஞ்சிருக்கிறதும் அவர் இந்த புள்ளி உரத்தையும் அந்த கூட்டத்தில் இல்லை மீண்டும் மீண்டும் அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறது அதுதான் நீங்கள் இத்தனை வருஷமாக பக்கத்து நாடான பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஹிந்து மெஜாரிட்டி அதாவது இந்துக்கள் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் அங்கே இருக்கிற ஹிந்துக்கள் சிறுபான்மை இந்துக்கள் அவங்க வந்து பாதிக்கப்பட்டதும் வாயை திறந்து கேட்கவே என்ன கேட்குறாங்க நியாயம் தானே இந்தியாவில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு முஸ்லீம் தாக்கப்பட்டு வேண்டாம் அக்களுக்கு தாக்கப்பட்டு வேண்டாம் உலகம் முழுக்க நீங்கள் எதிரொலிக்கிறீங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரு சின்ன கிறிஸ்தவல் தாக்கப்பட்ட உலகம் முழுக்க எதிராக இருக்கீங்க பக்கத்து நாடுகளில் பாகலிஸ்தானில் பங்களாதேஷில் இந்துக்கள் இன்றைக்கி லிக்யூடேட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் முப்பது சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதமாகவும் இருபத்தி மூணு சதவீதத்துலேருந்து மூணு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லை இருபத்தி மூணுலேருந்து ஏழு முப்பதுலேருந்து மூணு இப்படி குறைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு கேட்குறார்கள் அதுதானே நியாயம் இவங்க என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தானையே பேசுகிறார் நீங்கள் இதுவரைக்கும் கேட்கலையே அப்போ இந்துக்கள் சாவதை நீங்கள் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்தியாவில் இந்துக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம அவங்க வச்சிட்டு இருந்தீங்க ஆகினால நாங்கள் கேட்கறோம்னு சொல்கிறாரு இது முதல் விஷயம் இது நியாயமான பார்வை ரெண்டாவது பார்வை இதில் என்ன வருதுன்னா நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நாங்கள் மாற்ற மாட்டோம் ஏன்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ராஜ்சபாவில் லோக்சபாவில் ரெண்டு சபாவில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி சட்டமாக்கணப்பட்ட ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க மெஜாரிட்டி இருந்தால் சட்டம் போட்டு விடுவதா அப்படிங்கிறாங்க என்ன வேடிக்கை அதுக்கு தானே அரசியலுக்கு சட்டம் இருக்குது சட்டம் ஏற்றுவதற்கான பவரை இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் கொடுத்தாச்சு அப்போ நீ போடலாமா நீ போடலாமா மக்கள் மக்கள் குரலே இல்லை இது நீங்கள் எதிர்க்கட்சிகளினுடைய குரல் எதிர்க்கட்சிகளுடைய குரலைக்கு மதிப்பு கொடுக்கணும் உண்மைதான் ஆனால் அது ஏற்றுக்கணும்னா விஷயம் கிடையாது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சரியான பாதையில் செய்கிறார்கள் இது எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி அரசாங்கம் தலை வணங்காது அதுக்காக பாராட்டுக்கள் வணங்கவும் கூடாது அதிமுக கட்சியை பொறுத்தவரை தகுதியுள்ள யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆக முடியும் அதிமுகவில் வந்து லட்சக்கணக்கான முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்க முடியும் அவருக்கு பிறகு வேணால் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் வேணால் முதலமைச்சராக முடியும் தன்னுடைய இளைஞர் இளைஞரணி பதவியை வந்து தனது மகனுக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார் எடப்பாடிக்கு பாராட்டுகள் ஒரே ஒரு விஷயத்தை முட்டுட்டார் எடப்பாடி அடுத்தாப்பில் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி வந்தாலும் வந்துடுவார் இவ்வளோதான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பாருங்களேன் கருணாநிதி மாறன் குடும்பத்தில் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் கனிமொழி அழகிரி அதுக்கப்புறம் ஸ்டாலின் உதயநிதி இன்மை இன்ப நிதி இன்ப நிதி தான் போஸ்டரில் போட ஆரம்பிச்சிட்டாங்கள அதனால் ஒரு சொல்ல திமுக என்பது கண்டிப்பாக தலைவர்களுடைய கட்சிகள் இல்லை அது வந்து ஒரு குடும்பத்தினுடைய கட்சியாக ரொம்ப காலமாக ஆயாச்சு இத்தனை வருஷத்தில் எத்தனை தலைவர் அது பார்த்துருக்கு பார்க்கலையே அதிமுக தலைவர்களை பார்த்துருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இன்றைக்கி எடப்பாடியோ ஓ பன்னீர்செல்வமோ இருக்காங்க எல்லோரும் இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா அமைச்சர்களும் நல்லபடியாக செயலாற்று கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து யாரையும் துதிப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லாது இருக்கிறது இருந்தது அது ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் குடும்ப கலாச்சாரம்ங்கிறது பா அதில் இல்லாமல் தான் இருந்தது அதிமுகவில் இல்லை இன்றைக்கி திமுக குடும்ப கட்சி தான் அதனால எடப்பாடி சரியாக தான் சொல்லியிருக்கார் எந்த இடத்துல அடித்தா வலிக்குமோ அந்த இடத்த கரெக்டாக சொல்லியிருக்கார் ஸ்டாலின் வேணா உதயநிதியை விட்டுட்டு இன்பத நிதியை விட்டுட்டு புது தலைவர்களை பற்றி யோசித்தா இதை நாம் வரவேற்கலாம் உத்தரப்பிரதேசம் பட்டாபூரில் உள்ள ரெண்டு மசூதிகளில் வந்து ஆசான் சொல்வதற்கு ஒலிபெருவிக்கி வைக்க வந்து தடை விதிக்க தடை விதித்திருக்காங்க அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல அலகாபாத் ஹைகோர்ட்ல தாக்கல் செய்த வழக்கை வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மதமும் ஒலி பெருக்கி வைத்து மத பிரார்த்தனைகள் செய்யுமாறு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லி யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறது மாதிரியெல்லாம் மத வழிபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு அதாவது தமிழகத்திலேயே உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு சட்டம் இருக்குது கும்ப ஒடிவ குழாய் இருக்கக்கூடாது ஆனால் எல்லா மசூதிகளிலும் கும்பு ஒடிவ குழாய் இருக்குது அதை எடுக்கக்கூடிய தைரியம் அந்தந்த லோக்கல் நிர்வாகத்துக்கு இல்லை மாநில அரசுக்கும் இல்லை கொஞ்சம் மாநில அரசாங்கம் அதெல்லாம் எடுன்னு சொல்லணும் ஒன்று ரெண்டாவது ஒரு தொழுகைக்கு அழைப்பதற்கு மைக்கில் தான் அழைக்கணும் ஒளிபெருக்கி வச்சு தான் அழைக்கணும்னு எந்த மதமும் சொல்லலை முரசு தான் அழைக்கணும் எந்த மதமும் சொல்லலை நீ பக்கத்து வீட்டுக்காரன் எழுப்பி நீ கொட்டுவாயன் யார் வேண்டான்னா ஆ அவன் தானாக வரணும் அதில் மதம் என்பது ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணி வரலை என்றால் அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனுக்கு வரி விதிப்பு கொடுத்து இங்கே தான் மதம் திணிக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன் அதனால் இஸ்லாமோ கிறிஸ்துவத்தோ மதத்தை திணிப்பதை விட்டுட்டு தாங்களாகவே அவர்கள் மதத்துக்குள்ளே வரணுங்கிற முயற்சி தான் பண்ணணும் தொழுகைக்கு அழைப்பது என்பது ஒரு விதமான மத திணிப்பு தான் இதுக்கு தடை வேண்டும் ஒன்று ரெண்டாவது அந்த ஒளிபறிக்கி வைத்துத்தான் கூப்பிட வேண்டும் என்பது தவறானது இன்றைக்கி இந்த உச்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முன்னிட்டு எல்லா இடத்துலையும் போடணும் எல்லா மசூதிகளிலிருந்தும் ஒளிவறிக்கைகள் அகற்றப்பட வேண்டும் ஏன்னா காலையில் அஞ்சு மணி பன்னெண்டு பெரிய நியூசன்ஸாக இருக்குங்க அதுதான் இவரும் சொன்னார் ஒரு நடிகர் மும்பையில் சொன்னார் இப்போ ப்ராபி அனுபவம் கீர் சொல்லி அதில் ஒரு பிரச்சனையாச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் ஒ ஒளிவரிக்கை எப்போ வைக்கலாம் ஒரு திருவிழாவில் வச்சுக்கலாம் நான் வேண்டாம்னு சொல்லலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வச்சுக்கலாம் நான் வேண்டாம்னு சொல்லலை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வைத்து கொண்டு அதில் அஞ்சு பேர் நீங்கள் கூப்பிட்டு கொண்டு அதுவும் பஜாரில் ஒவ்வொரு இடமா நீங்கள் ம மசூதியை நம்பரை கூட்டிகிட்டே போயிட்டு நியூசன்ஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு என்ன அர்த்தம் அதனால் இதுக்கு ஒரு சட்டம் வர்றது தப்பு கிடையாது இந்த நீதிமன்ற தீர்ப்பை முன்னிட்டு மற்ற நீதிமன்றங்களும் இதே மாதிரி தீர்ப்பு வழங்கணும் நாம் வழக்குக்கு போகணும் மொத்த நாட்டில் ஒளிபருக்கிகள் மசூதிகள்லேருந்து நாள் நல்ல நாள் நான் நினைக்கிறேன் துக்ளக் விழாவில் ரஜினி பேசியது தொடர்பாக கருத்து தெரிவித்த திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர் என்ன சொல்கிறார்னா ராமர் படத்தை வந்து செருப்பால் பெரியார் அடிக்கவே இல்லை ஊர்வலத்தின் போது வந்து அந்த ஊர்வலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து ஜனசங்கம் வந்து கருப்பு கொடி காட்ட வந்திருந்தாங்க அதிலிருந்து ஒருத்தர் வந்து செருப்பை எடுத்து வீசினதாகவும் அந்த செருப்பை எடுத்து திராவிட கழக தொண்டர் ஒருத்தர் வந்து ராமர் மேலே அடித்ததாகவும் இப்போது சொல்லியிருக்கார் முதல் பொய் ஏன்னா அந்த ஊர்வலத்தில் அப்படி செருப்பை யாரும் இது இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் எங்கேருந்தும் வரலை எந்த வழக்கும் வரலை ஒன்றும் ரெண்டாவது அது ஒரு நாத்திக ஊர்வலம் அந்த நாத்திக ஊர்வலத்தில் முருட நம்பிக்கை ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலத்தில் இந்த படங்களை கொண்டுவர வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் எதுக்கு படத்தை கொண்டாடுங்க அப்போ படத்தை கொண்டு வந்ததனுடைய காரணம் இதெல்லாம் மூட நம்பிக்கையினுடைய சின்னங்கள் இதை அவமதியுங்கள் என்று சொல்வதற்கு தான் அதுக்கு வீர நம்ம வீரமணி பதில் சொல்லட்டும் ஏன் அந்த இடத்துல அந்த படங்கள் வந்தது ஏன் அந்த இடத்துல அந்த சிலைகள் வந்ததுன்னு சொல்லட்டும் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா நான் இப்போ தான் இதில் கவனித்தேன் அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னா பிறண்மனையை பெண்டாட இந்திய பீனல் கோட்டில் அனுமதி வேண்டும் என்று சர்க்காரை வலியுறுத்துகிறது அப்போ ஏன் இவங்க ராமன் இருந்தாங்க நேற்று சொன்னோம் பிறண்மனையை பிண்டாடுவதற்கு இவங்களுக்கு அனுமதி வேண்டும் அவ்வளோதான் அதைத்தான் இந்த தீக்காக்காரங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதைத்தான் ராமசாமி நாயக்கர் பண்ணியிருக்கிறார் அதைத்தான் அண்ணாதுரையும் பண்ணியிருக்கிறார் அதைத்தான் தீக்கார எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா பிறன்மனையை பிண்டாடுவதற்கு பிறன்மனையை பிண்டாடுவதற்கு ராமரை வச்சுட்டு பண்ண முடியாதே அதனால மதம் அதுக்கு தடையாக இருக்கிறது இதெல்லாம் மூட நம்பிக்கை ஒழிப்புலாம் இல்லை ஒரு அயோக்கியத்தனம் பண்ணதுக்காக நாம மூட நம்பிக்கை ஒழிப்பு என்ற ஒரு போர்வைக்குள்ளே போயிருக்கோமே தவிர இவர்கள் யாரும் மூட நம்பிக்கை ஒழிக்கவில்லை மாறாக ராமசாமி நாயக்கரும் மூட நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கிறார் ராமசாமி நாயக்கருடைய அத்தனை குடும்பத்தாரும் மூட நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கி கருணாநிதி குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறது ஸ்டாலின் குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறது இவர்களுக்கு யாருக்கும் மூடநம்பிக்கை ஒழிப்பில் சம்மந்தமே கிடையாது இவர்களுக்கு என்ன வேணும் பிறன்மனையை பிண்டாட வேண்டும் அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்கேன் இன்றைக்கும் அப்படி ஒரு ரெசல்யூஷன் போடட்டுமே யார் வேண்டான்னா திமுக ஒரு ரெசல்யூஷன் போடட்டும் திமுக ஒரு ரெசல்யூஷன் போடட்டும் நாம் தடுத்துட்ருக்கோமா என்ன ஆகையினால வீரமணி பொய் சொல்கிறார் எனக்கு சந்தோஷம் நேற்று சொன்ன மாதிரி ராமர் சிலையை நாங்கள் அடிக்கலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே இதே வீரமணி தான் அந்த வீடியோவில் தெளிவாக நாங்கள் செருப்பால் அடித்தோம் நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா எல்லா கட்சிகளும் இனிமேல் சர்வ கட்சி மீட்டிங் போட போகிறாங்களாம் மன்னிப்பு கேட்கலைன்னு சொல்லத்துக்காக எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கிறதுன்னு ஒரு ஆளை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு எதுக்கியா சர்வ கட்சி மீட்டிங் அது அவருடைய கருத்து சுதந்திரம் சொல்கிறாரு பொய்யுனா பொய்யும் சொல்லுங்கள் மக்கள் மண்டத்தில் சொல்லுங்கள் கேட்டு போகிறாங்க இதுக்கு எதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க கருத்து சுதந்திரம் என்று பேரில் கருத்தை திணைக்கிறார்கள் அதனால் இது வெற்றி பெறாது ரஜினிக்கு ஆதரவு குரல்கள் பிரிகி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழகத்தில் இந்த ஈவாயிரா என்கிற பிம்பம் உடைபட்டு கொண்டு இருக்கிறது விரைவில் உடையும் அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது நன்றி சார் நன்றிவர் இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்